வெல்கம் டு இட்ஸ் மீ விஷாலாஜி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், தாளிக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இந்த சட்னியை வதக்கி தான் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு தாச்சி எடுத்து சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணோன்னே கொஞ்சோண்டி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே பூண்டு போட்டுடலாம். பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதக்கினோடனே மூணு பச்சை மிளகாய் போட்டுடலாம். அது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. பெரிய வெங்காயம் போட்டுடலாம். ஆறு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தாச்சியில் வதக்குறேன். அதில் இருக்க இரும்பு சத்துலாம் வந்து வரும்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வதக்கும்போது சிம்லையே வச்சுக்கோங்க. நல்லா அந்த லேயர்லாம் தனித்தனியாக வர அளவுக்கு குத்தி விட்டுக்கோங்க. இப்போ வதங்கிருச்சு. வதக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளிக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. போட்டோடனே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஒரு மிக்சியில் போட்டு ஆற வச்சுருங்க கொஞ்ச நேரம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னியை தாளிக்கிறதுக்கு நான் அதே தாச்சியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் வேறு தாச்சியில் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டோடனே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச சட்னியை ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் கொதியட்டும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்சியெல்லாம் கழுவி ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு ஃப்ளேமை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. லேசாக கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொரோனா நிறைய பரவிட்டு வருது, அதனால் எல்லோரும் மாஸ்க் போட்டு வெளியே போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் மீ விஷாலாஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.